வணக்கம் நேர்களே. 2017 முதல் 2020 வரையிலான சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது கடகராசி. புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயுள்யம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட கடகராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 7-8 வீடுகளுக்கு அதிபதியான கிரகம் சனி. தற்போது ராசிக்கு 5 இடமான விருச்சகத்தில் உள்ள சனி 19/12/2017 அன்று காலை 10 மணி அளவில் பெயர்ச்சியாகி 6 இடமாகிய தனுசிற்கு செல்கிறது. சனியின் சஞ்சாரத்தில் 3 இடங்கள் அதிக நன்மை செய்யும் வீடுகளாகும். எந்த ராசிக்கு சனி 3 இடம், 6 இடம், 11 இடம் ஆகிய வீடுகளுக்கு வருகிறதோ அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்குத்தான் அதிக நன்மைகளை சனி செய்யும். தற்போது நிகழும் சனி பெயர்ச்சியில் கடகராசிக்கு சனி 6 இடத்திற்கு வருவதால் அற்புதமான நன்மைகளை செய்யப்போகிறது. 6 இடமான தனுசு சனிக்கு நட்பு வீடு. ராசிக்கு 6 இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய் நொடிகள், சத்ரு என்றால் எதிரி. சனி எந்த வீட்டிற்கு வந்தாலும் அந்த பாவத்திற்கு உரிய விஷயங்களையெல்லாம் வலுவிழக்க செய்துவிடும். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 3 வருடத்திற்கு கடன் என்பதே கிடையாது. கடன் இருந்தால் அவற்றை எல்லாம் முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டிய அவசியமே வராது. பட்டகடன் அனைத்தையும் திரும்ப செலுத்தும் அளவிற்கு பண வசதி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகவும் அற்புதமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து சுலபமாக வெளிவந்து விடுவீர்கள். நோய் நொடிகள் அனைத்தும் குணமாகும், ஆரோக்கியம் சீராகும். ஏதேனும் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளே இல்லாத ஆரோக்கியமான நிலை உருவாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வத்தை சனி பெயர்ச்சி உங்களுக்கு வழங்கப் போகிறது. வழக்குகள், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முழுமையாக முடிவுக்கு வரும். தொழில் தொடர்பான வழக்குகள், அசையா சொத்துகள் தொடர்பான வழக்குகள், பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்துவிடும். அவற்றில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். உங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தவர்கள் இனி செயலிழந்து போவார்கள். அவர்களின் கவனம் வேறு பக்கம் மாறிவிடும். உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் திடீரென உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். விரோதிகள் எல்லாம் நண்பர்களாக மாறும் வினோதத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு பணபலம் ஏற்பட போகிறது. உடல் வியாதிகள் எல்லாம் குணமாகி தேக பலம் அதிகரிக்கப் போகிறது. பகைவர்கள் எல்லாம் பலமிழந்து போய் உங்கள் கை ஓங்கி நிற்கப் போகிறது. இத்தகைய நல்ல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகும் இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும். உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் ஏற்ப உங்களது நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். செய்து வரும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கிவிட்டது. நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அதிலே வெற்றி நிச்சயம். மிகச்சிறிய அளவிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட தொழிலை பல மடங்காக விருத்தியடைய செய்வார்கள். சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல போகும் நேரம் இது. தொழிலுக்கு தேவையான வண்டி, வாகனங்கள், கட்டிட வசதிகள், அலுவலகம் அல்லது தொழிற்சாலை போன்றவற்றை விலை கொடுத்து வாங்கி வெகு சிறப்பாக தொழிலை முன்னேற்ற பாதையிலே எடுத்துச் செல்வீர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்கள் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். 5 இடத்திலிருந்து சனி நகர்ந்து 6 இடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள் உங்கள் பதவி உயர்வு உறுதியாகிவிடும். ஒரு சிலருக்கு அலுவலகத்தின் தலைமை பொறுப்பு கூட வழங்கப்படலாம். எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். எந்த நாற்காலியில் உட்கார வேண்டும் என்று நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆசைப்பட்டீர்களோ அந்த ஆசை இப்போது நிறைவேறப் போகிறது. சம்பள உயர்வு, மிகப்பெரிய சலுகைகள் கிடைத்தல், சமூக அந்தஸ்து பன்மடங்கு உயர்தல் போன்ற பல்வேறு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டு அனுபவிக்கப் போகிறீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை, ஒற்றுமையும் அமைதியும் இல்லத்தில் அதிகரித்தல் ஆகியவை மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். திருமணம் தாமதமாகிக் கொண்டிருக்கும் இளம் கடகராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே கிட்டிமேளம் கொட்டப் போகிறது. 5 இடமான புத்திரஸ்தானத்தை விட்டு சனி விலகியதால் இப்போது ஆண் மகவு பிறக்கும். நன்மைகள் அனைத்து விதத்திலும் அதிக அளவிலே நடைபெறவிருக்கும் அற்புதமான நல்ல நேரம் இந்த சனி பெயர்ச்சியின் போது துவங்குகிறது.
வாழ்க்கையில் இன்னும் செட்டிலாகவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கும் உயரிய நிலை இப்போது கிடைத்துவிடும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உறுதியாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக எந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு வெகு அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டுமின்றி தொழில் செய்யும் இடத்திலும் பொது இடங்களிலும் நண்பர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்கை அடைவீர்கள். நீங்கள் எந்த பதவியை வகித்தாலும் அந்த பதவிக்கு உங்களால் பெருமை கிடைக்கும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்களே முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். சாதித்து காட்ட வேண்டும், எப்படியாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று உங்கள் மனதிற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த எண்ணம் ஈடேறும் நேரம் வந்துவிட்டது. ஆகவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மென்மேலும் உயர்த்த காத்திருக்கிறது. கடகராசி நேயர்கள் நவகிரக சந்நிதி இல்லாத சிவன் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமைகளில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வரவும். தேவாரம் பாடப்பட்டுள்ள 276 திருமுறை தலங்களுள் நவகிரக சந்நிதி இல்லாத சிவன் கோவில்கள் திருவான்மையூர், திருக்கடையூர், ஸ்ரீவாஞ்சியம், திருப்பைஞ்சிலி, திருவெண்காடு, திருநள்ளாறு, ஸ்ரீ காளஹஸ்தி, திருக்கூடலையாற்றூர், திருவைகாவூர், திருமலப்பாடி, திருவாவடுதுறை, திருப்பாம்புரம், திருப்பற்றியலூர் உட்பட மிகச்சில சிவத்தலங்களில் மட்டுமே நவகிரக சந்நிதி இருக்காது. இத்தலங்களுக்கு சென்று சனிக்கிழமைகளில் மூலவரான சிவன், அம்பிகை மற்றும் பிற சந்நிதிகளில் வழிபாடு செய்துவிட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரவும். இது உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்களை வழங்கும். அடுத்த பதிவில் சிம்மராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக காண்போம். நன்றி.